ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் 360 TV. கத்தாலையும் காஃபி கொட்டையும் வச்சு நரமுடியை தடுக்க ஹேர் டை எப்படி வீட்லேயே ரெடி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காஃபி சீட்ஸ் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், வல்லாரை பவுடர் 1 டீஸ்பூன், நெல்லிக்காய் பவுடர் 1 டீஸ்பூன், கரிசலாங்கண்ணி பவுடர் 1 டீஸ்பூன், எலுமிச்சம்பழம் 1/2 எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன், மருதாணியில 1 கைப்பிடி, கத்தால 1 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இரும்பு கடாய் 1 எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க காஃபி சீட்ஸை அரைச்சிக்கணும். காஃபி சீட்ஸ் பார்த்திங்கன்னா வறுத்த காஃபி சீட்ஸ் தான் வாங்கியிருக்கோம். காஃபி பவுடராக வாங்கினோம் அப்படின்னா இது வந்து கெட்டு போகாமல் இருக்க ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறையா ஆட் பண்ணுவாங்க, கெமிக்கல்ஸ்லாம் நிறையா இருக்கும். அதனால தான் காஃபி கொட்டையாக வாங்கி அரைக்கணும்னு சொல்கிறேன். இது வந்து மிக்சிக்கு கம்மியாக தான் இருக்குது, அரைச்சி பார்க்கலாம் அரைக்குதா இல்லையான்னு. பாருங்க, இப்போ காஃபி கொட்டை நல்லா அரைச்சிருச்சு, ஸ்மெல் செமையாக இருக்குது, காஃபி குடிக்கணும் போல் இருக்குது எனக்கு. இதுதான் ஒரிஜினல் காஃபி பவுடரோட ஸ்மெல்லு. இதுவே நம்ம கடையில் வாங்குகிற காஃபி பவுடரில் இவ்வளோ ஸ்மெல் வருதான்னு எனக்கு தெரியல. இந்த ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு சின்ன பவுலில் மாற்றிக்கணும். அடுத்து கத்தாழை ஜெல் எடுத்துக்கணும். கத்தாழை பார்த்தீங்கன்னா நேற்று செடியிலேருந்து பறித்து வச்சிட்டேன். இதில் இருக்க எல்லோ கலர் ஃப்ளூயிட் எல்லாமே போயிடுச்சு, அதுக்கப்புறம் 2 டைம் வாஷ் பண்ணியும் வச்சிட்டேன். இப்போ சைடில் இருக்க முள் எடுத்துக்கணும். சைடில் இருக்க முள் எடுத்தாச்சு, இப்போ மேலே இருக்க தோல் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ மேலே இருக்க தோல் எடுத்தாச்சு. ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி உள்ளே இருக்க ஜெல்லை எடுத்துக்கணும். காஃபி பவுடர் அரைச்சி வச்ச ஜார்லேயே கத்தாழ ஜெல்லையும் எடுத்து நான் போடுறேன். இப்போ கத்தாழை ஜெல் எடுத்தாச்சு. இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க மருதாணியில 1 கைப்பிடி போட்டுக்கலாம். 2 அரைச்சோம்னா நல்லா அரைஞ்சிரும். நான் வந்து இன்றைக்கி ஒரிஜினல் மருதாணி இலை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மருதாணி இலை கிடைக்கல அப்படின்னா ஹென்னா பவுடர் கடையில் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கத்தாழையும் மருதாணியும் நல்லா அரைஞ்சிருச்சு. அடுத்து இரும்பு கடாய் தான் எடுக்கணும். இரும்பு கடாய் எடுத்தோம்னா தான் நம்மளுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதை இரும்பு கடாயில் போட்டோம் அப்படின்னா அயன் கூட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதனால தான் நான் இந்த இரும்பு கடாய் எடுக்கணும்னு சொல்கிறேன். அடுத்து காஃபி பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம், இதை போட்டுக்கணும். இதுக்கு காஃபி பவுடருக்கு பதிலாக காஃபி டிகாஷன் கூட ஆட் பண்ணலாம். காஃபி டிகாஷன் ஆட் பண்ணால் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்காதுங்கிறனால தான் நான் வந்து காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். இலை நிறையா இருந்தாலும், இல்லை வயசானதுக்கப்புறம் வர நரமுடியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட நரமுடியாக இருந்தாலும் இந்த காஃபி பவுடர் யூஸ் பண்ணோம்னா வந்து நம்ம முடி வந்து நல்லா கருமையாயிரும். அதனால தான் இன்றைக்கி காஃபி பவுடர் எடுத்திருக்கோம். அடுத்து வல்லார பவுடர் எடுத்து வச்சுருக்கோம், இதை ஆட் பண்ணிக்கணும். வல்லார பவுடர் பார்த்திங்கன்னா முடி உதிர்றதை ஸ்டாப் பண்ணி முடி நல்லா வளர வைக்கும். அது மட்டும் இல்லாமல் இலை நிறைய தடுக்கும். அடுத்து நெல்லிக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கணும். நெல்லிக்காய் வந்து சாப்பிட்டனாலே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து பவுடராக நம்ம முடிக்கு ஆட் பண்ணோன்னா முடி நல்லா கருகருன்னு வளரும். அடுத்து நெல்லிக்காய் பவுடர் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஒரிஜினல் நெல்லிக்காய் யூஸ் பண்ணுறதுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கரிசலாங்கண்ணி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கணும். கரிசலாங்கண்ணி பவுடர் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக வளர்கிறதுக்காக ஆட் பண்ணுறோம். நம்ம கடாயில் போட்டிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து கத்தாழியும் மருதாணியும் அரைச்சி வச்சுருக்கோம், இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் போட்டிருந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இப்போ நல்லா கலந்துருச்சு. அடுத்து இது கூட எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். எலுமிச்சை சாறு எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம தலைமுடியில் நல்லா பிடிக்கிறதுக்காக.
ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு தட்டத்தை வச்சு மூடி வச்சுக்கணும். இதை வந்து ரெண்டு நாளைக்கு அப்படியே விட்டுறணும், மினிமம் ஒரு நாளாவது விடணும். இதை வந்து வெளிச்சம் படாத இடத்துல கொஞ்சம் இருட்டான இடத்துல வச்சிடணும், ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்கக்கூடாது. ஓகே, ரெண்டு நாளுக்கு அப்புறம் எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ரெண்டு நாள் இந்த ஹேர் டை அப்படியே வச்சிட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிளாக் ஆயிடுச்சான்னு. வாவ், சூப்பராக பிளாக் ஆயிடுச்சு, மேலே ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது, ரொம்ப கெட்டியாயிருச்சு பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக இருக்குன்னு. இந்த ஹேர் டையை வந்து ரெண்டு நாள் இரும்பு கடையில் வைக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். ரெண்டு நாள் கூட வைக்கலாம், இல்லைனா ஏழு நாள் வரைக்கும் கூட இரும்பு கடையில் வச்சு அதுக்கப்புறம் எட்டாவது நாள் எடுத்து யூஸ் பண்ணலாம். இதை வந்து ஃப்ரிட்ஜ்லலாம் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சிலர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க ஹேர் டை நிறையா செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாமான்னு. அப்படியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, செஞ்சு ஏழு நாள் வரைக்கும் வச்சு உடனே யூஸ் பண்ணிடணும். இந்த ஹேர் டை வந்து எவ்வளோ தூரம் பிளாக் ஆகிருக்குன்னு லைட்டிங்கில் வந்து உங்களுக்கு தெரியாது, நான் கொஞ்சம் கையில் தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக இருக்குன்னு. இந்த ஹேர் டை வந்து ஒரே டைம் யூசேஜ்லேயே நம்மளுக்கு வந்து ஹேர் பிளாக் ஆகாது, நம்ம கடையில் வாங்குகிற ஹேர் டை மாதிரி. நரமுடி அதிகமாக இருக்கிறவங்க வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்னா 15 days ஒன்ஸ் யூஸ் பண்ணாலே போதும். 4 or 5 times யூசேஜ்லேயே நம்மளுக்கு வந்து ஹேர் கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் ஆக ஆரம்பிக்கும். ஹேர் நல்லா பிளாக் ஆனதுக்கப்புறம் விட்டுற வேணாம், மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ஹேர் எப்பவுமே பிளாக்காகவே இருக்கும். இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான், இதை யூஸ் பண்ணுறனால எந்த சைடு எஃபெக்ட்டுமே வராது. அப்படி கோல்டு இருக்குது, சைனஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இதை அப்ளை பண்ணும்போது இது கூட 2 to 3 drops யூகலிப்டஸ் ஆயில் ஆட் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த ஹேர் டையை எங்கள் அம்மாவோட தலைமுடிக்கு நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஒயிட் ஹேர் இருக்குன்னு. இந்த மாதிரி கையில் க்ளவுஸ் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளை முடி இருக்கிற இடத்துல வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஹேர் டை வந்து ப்ரஷ்லேயும் அப்ளை பண்ணலாம், கையிலையும் அப்ளை பண்ணலாம். இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்க ஹேர் டை வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் நான் இன்றைக்கி வந்து கையில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து ரெண்டு நாள் கடாயில் வச்சுருந்ததுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதில் வந்து கத்தாழை சாறு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து எலுமிச்ச சாறும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வெள்ளை முடி இருந்த இடத்துல எல்லாமே போட்டாச்சு. டை போட்டதுக்கப்புறம் 4 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம், 4 மணி நேரத்துக்கு மேலேயும் விடலாம், ஒரு நாள் ஃபுல்லாக கூட விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஷாம்பு போட வேணாம், ஏன்னா ஷாம்பில் நிறைய கெமிக்கல் இருக்கனால ஷாம்பு போடாமல் சீயக்காத்தூள் யூஸ் பண்ணி தலையை வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ தலையை வாஷ் பண்ணதுக்கப்புறம் முடி எப்படி இருக்குன்னு. ஓரளவுக்கு முடி பிளாக் ஆகிருக்கு, ஃபர்ஸ்ட் டைம்லேயே நம்மளுக்கு நல்லா ரிசல்ட் தெரியுது. எங்கள் அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா முடி நிறையா ஒயிட் ஹேர் இருந்துச்சு, இப்போ நாங்கள் கண்டினியூஸாக 15 days ஒன் டைம் யூஸ் பண்ணிகிட்ருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் ஆகிட்ருக்கு. இந்த ஹேர் டையை 15 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். 3 months நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணோம்னாலே முடி ஓரளவுக்கு நல்லா பிளாக் ஆயிரும். முடி பிளாக் ஆனதுக்கப்புறம் இந்த ஹேர் டையை யூஸ் பண்ணாமல் விட வேணாம், மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இந்த ஹேர் டைக்கு நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நம்ம என்ன தான் நேச்சுரல் ஹேர் டை யூஸ் பண்ணோம்னாலும் நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ்னு ஒன்று இருக்குது, நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கணும், விட்டமின் கால்சியம் மினரல்ஸ் இந்த மாதிரி இருக்க ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கணும், அப்போ தான் இளநர வராமல் இருக்கும். ஏன்னா இளநர வந்து ஊட்டச்சத்து குறைபாடுனால தான் வருது. நம்மளுக்கு நல்ல ஃபுட் ஹேபிட்ஸ் இருந்தாலே இளநர பிரச்சனை வராது. இதுக்காக அமோனியா கெமிக்கல் கலந்த ஹேர் டே யூஸ் பண்ணி முடியை ஸ்பாயில் பண்ணிக்க வேணாம். ஓகே, நீங்களும் இந்த ஹேர் டே செஞ்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 TV-யை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.